விஜய் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் தொடர் பாரதி கண்ணம்மா. இந்த தொடர் தற்போது கிளைமாக்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போதும் கூட இத்தொடரில் சுவாரஸ்யம் இல்லாமல் உச்சகட்ட அறுவையாக இழுத்து வருவதால் ரசிகர்களுக்கு இத்தொடர் மீது சற்று எரிச்சல் உண்டாகியுள்ளது. குழந்தை பெற்று கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆன நிலையில் இப்போதுதான் இது தன் குழந்தையா என்று டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரதி முன் வந்திருக்கிறார். மேலும் தனது வளர்ப்பு மகளென நினைத்துக் கொண்டிருக்கும் கேமாவிடம் அவருடைய அம்மா என்று பாரதி தன்னுடைய காதலி புகைப்படத்தை கொடுத்திருந்தார். அவர் தனது அம்மா இல்லை என்று தெரிந்து கொண்ட கேமா பாரதியிடம் என்னுடைய அம்மா யார் என்று விசாரிக்கிறார். கடைசியில் அனாதை ஆசிரமத்திலிருந்து உன்னை எடுத்து வந்தோம், உன்னுடைய அம்மா அப்பா யார் என்று என்பது எங்களுக்கு தெரியாது என்று பாரதி கூறுகிறார். இதை கேட்டு கேமா நான் ஒரு அனாதையாய் என மயக்கம் அடைகிறார். அதன் பின்பு கேமா சரியான பிறகு பாரதியிடம் அழுகிறார். உனக்கு அப்பா நான் இருக்கிறேன் என்று பாரதி ஆறுதல் கூறுகிறார். இங்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சௌந்தர்யா தனது மருமகள் கண்ணம்மாவுக்கு போன் செய்து சொல்கிறார். இதை கேட்ட கண்ணம்மா நிலை குலைந்து போகிறார். தான் 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளையை அவர் அனாதை என்று சொன்னதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போதே நான் அங்கு வந்து எல்லா உண்மையும் சொல்ல நினைக்கிறேன் என்று கண்ணம்மா கதறி அழுகிறார். ஆனால் சௌந்தர்யா சமாதானப்படுத்தியதால் கண்ணம்மா வேறு வழி இல்லாமல் அமைதி கொள்கிறார். இந்த நிலையில் வெண்பா போன் செய்து பாரதியிடம் நச்சரித்து வருகிறார். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டில் மட்டும் எனக்கு பிறந்த குழந்தைகள் இவர்கள் என்று தெரிந்தால் வெண்பாவை கல்யாணம் செய்ய மாட்டேன் என்பதில் பாரதி உறுதியாக இருக்கிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் லைக்ல கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.